தகவல் நம்ம ஊர்ல ஐஐடி ஐஐஎம் அத பத்திலாம் ரொம்பவே கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஃபேமஸ் யுனிவர்சிட்டி அதாவது யுனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் அதுக்கு தான் வந்திருக்கோம் வாஷிங்டன் யுனிவர்சிட்டி கேம்பஸோட மெயின் என்ட்ரன்ஸ் சோ நம்ம இப்ப அதுக்குள்ள தான் நுழைஞ்சி நடந்து போயிட்டே இருக்கோம் இது வந்து ஒரு பெரிய 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 கேம்பஸ் 634 ஏக்கர்ஸ் 634 ஏக்கர் பெருசான கேம்பஸ் இது நம்மளால எவ்வளவு இன்னைக்கு சுத்தி பார்க்க முடியும் அப்படிን தெரியல பட் மேஜரான ஸ்பாட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் வந்து கண்டிப்பா போய் பார்க்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒன் ஆஃப் தி பார்க்கிங் லாட் இன் வாஷிங்டன் யுனிவர்சிட்டி ஏன்னா இது பெரிய கேம்பஸ் அப்படின்றனால இந்த மாதிரி பார்க்கிங் லாட் வந்து நிறைய இருக்கும் அந்தந்த இடத்துல பட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து அலௌட் கிடையாது நம்ம வந்து பப்ளிக் பார்க்கிங் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைட் பார்க்கிங்ல தான் நம்ம கார் வந்து பார்க் பண்ணிருக்கோம் இதெல்லாமே வந்து எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி இது இந்த கேம்பஸ் ரொம்ப பெருசு அப்படிங்கறனால இந்த மெயின் ரோட்ல நடந்து வந்தா ரொம்ப டைம் ஆகும் நாங்க ஒரு சின்ன ஷார்ட்கட் எடுத்துக்கோம் ஆக்சுவலி இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெயில்ஸ்லாம் நிறைய இருக்கு கேம்பஸ்ல பில்டிங் பாருங்க இது பார்த்தா ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு ஆனா இது வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன்ல ஒன் ஆஃப் தி முக்கியமான ஹால் அதாவது இங்க வந்து நிறைய ஸ்டூடண்ட் रिलेटेड கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் நடக்குமாமா இந்த வாஷிங்டன் யுனிவர்சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினா இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு யுனிவர்சிட்டி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 150 இயர்ஸ் ஓல்ட் ஆன யுனிவர்சிட்டி தான் இது இதோட பில்டிங்ஸ் அதோட வால் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கனாலே தெரியும் இது வந்து அப்படியே வந்து அந்த காலத்து யூரோப்பியன் மாடல்ல கட்டிருப்பாங்க இடத்துல பாருங்க பப்ளிக் டெலிபோன் தான் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து வெளியில இடத்துல பார்க்கவே முடியாது பட் ஸ்டூடண்ட்ஸ்க்காக தான் இங்க வச்சிருக்காங்க இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியா மாடர்னா இருக்கு ஏன்னா வந்து இது ஸ்டூடண்ட்ஸ்க்காக இப்ப லேட்டஸ்டா கட்டின ஒன் ஆஃப் தி ஃபுட் கோர்ட் ஆமா பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பட் இப்ப பாண்டமிக் அப்படின்றனால எல்லாமே க்ளோஸ்டு இல்லனா வந்து க்ரௌடடா தான் இருக்கும் இப்ப நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படினா இந்த ஸ்பாட்டுக்கு பேரு குவாட் அதாவது கேம்பஸ்லயே வந்து இது ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் பகுதி அப்படினு கூட நம்ம சொல்லலாம் இதோட ஆர்க்கிடெக்சர் அதாவது இந்த இதுக்கு சுத்தி இருக்க எல்லா பில்டிங்ஸ்மே வந்து யூரோப்பியன் மாடல் கோதிக் அப்படிங்கற யூரோப்பியன் மாடல்ல தான் கட்டிருப்பாங்க இந்த ப்ளைன் ஏரியா பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இது வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றது ரிலாக்ஸா உட்கார்ந்து படிக்கிறது சோ அதுக்கான ஸ்பெஷல் ஏரியா தான் இது நான் ஏற்கனவே சொன்னேலாம் பாத்தீங்களா இதுதான் அந்த குவாட் இத சுத்தி இருக்க எல்லா பில்டிங்ஸ்மே வந்து அந்த யூரோப்பியன் ஸ்டைல் அதாவது அந்த பிரிக்ஸ் வச்சு கட்டிருப்பாங்க இது ஒண்ணொண்ணு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150 இயர்ஸ் 200 இயர்ஸ் பழமையான ஒரு பில்டிங் தான் பார்க்கவே அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட் மாதிரி சூப்பரா இருக்கு இங்க ஆக்சுவலி வந்து சியாட்டலுக்கு எஸ்பெஷலி வாஷிங்டனுக்கு யார் வந்தாலும் இந்த யூனிவர்சிட்டி வந்து கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுவாங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்காகவே இந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில அமைஞ்சிருக்க இந்த குவாடோட ஸ்பெஷாலிட்டி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொரு மரமுமே வந்து ஜப்பான்ல இருந்து வந்த ட்ரீஸ் தான் அதாவது செரி பிளாசம் ட்ரீஸ் இதுக்கு பேர் வந்து யோஷினோ ட்ரீஸ் அப்படினு சொல்வாங்க இது எக்ஸாக்ட்டா அந்த மார்ச் மாசம் ஸ்ப்ரிங் சீசன் வந்தீங்கனா அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கனா செரி பிளாசத்துக்குலாம் ஒரு வீடியோ போட்டுறோம் பட் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கலாம் பிரம்மாண்டமான வாஷிங்டன் யுனிவர்சிட்டியோட பேர் எதுல இருந்து வந்துச்சு அப்படினா அமெரிக்காவோட ஃபார்மல் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டான ஜார்ஜ் வாஷிங்டன் அவரோட பேரை தான் இந்த யுனிவர்சிட்டிக்கு வச்சிருக்காங்க நம்ம இருக்கிற ஸ்டேட்டே வந்து வாஷிங்டன் ஸ்டேட் தான் சோ இந்த யுனிவர்சிட்டி வாஷிங்டன் யுனிவர்சிட்டி
இந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டிக்கு ஒரு அப்ரிவேஷன் மாதிரி நிக் நேம் கூட சொல்லலாம். இது வந்து யூடப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதாவது டப்னா டபிள்யூ, அதைதான் வந்து சுருக்கி வந்து யூடப் யூனிவர்சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 54% வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நானே இங்கே கேம்பஸில் இப்போ வரும்போது நிறைய பேர்த்த பார்த்தேன். இந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டியோட பெருமைகளை சொல்லணும் அப்படின்னா இங்கே நிறைய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பபிள் கம், அதுக்கப்புறம் சிந்தட்டிக் ரப்பர், வினைல், அப்புறம் முக்கியமாக அந்த கலர் டிவிலாம் வந்துச்சுல அதுக்குள்ளே இருக்க அந்த டியூப், அதை வந்து இங்கே தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக நேச்சுரலிஸ்டிக்காக இருக்குது. அந்த பழைய கால பில்டிங் அப்படின்ட்டு அந்த பிளான்ஸ்லாம் அது மேலே படர்ந்து இருக்கிறது. ஆக்சுவலி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கே இங்கே இருக்க ஒவ்வொரு மேப்பை பார்த்து தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் உண்மையாக சொல்லணும்னா உள்ளே வந்து நாங்கள் கூகுள் மேப்ஸ் போட்டு தான் போயிட்டுருக்கோம். அதுதான் எங்களுக்கு வழி சொல்லிகிட்ருக்கு. கேம்பஸ் ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால இங்கே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக வந்து சைக்கிள் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான சைக்கிள் ஸ்டாண்டு தான் இது. அடுத்த ஒரு முக்கியமான ஸ்பாட் என்னன்னா இந்த இடத்துக்கு பேர் ரெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செம பிரம்மாண்டமா இருக்கு. அந்த சைடு பாருங்க, ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேஷன்லாம் முடிச்சு போட்டோஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமான வாஷிங்டன் யூனிவர்சிட்டியோட லைப்ரரி தான் இது. ஆக்சுவலி இது வந்து பப்ளிக் வந்து முன்னாடிலாம் ஆக்சஸ் கொடுத்தாங்க, பட் இப்போ பேண்டமிக் அப்படின்றனால இதெல்லாம் வந்து சர்வீசஸ் இல்லை. இந்த வால்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே அந்த ஸ்டோனில் வந்து அந்த காலத்து பில்டிங் வந்து நல்லா தெரியுது. இந்த லைட்டிங்ஸ்லாம் கூட எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க ஸ்பாட்டை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பின்னாடி பாருங்க, உங்களுக்கு தெரியுதா, இது வந்து நார்த் வெஸ்ட் ஆஃப் அமெரிக்காலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்டிவ் வல்கேனோ தான் அது. மவுண்ட் ரெய்னியர் அதோட பேர். அதுக்கு கூட நம்ம ஒரு நாள் போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் தான் இந்த ஹோல் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியோட அட்மின் பில்டிங்கே. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் எத்தனை கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6500 அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் மோஸ்ட் பாப்புலர் கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் இருக்குது, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ், மியூசிக், மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அப்படின்னு எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இப்போ நான் சொன்னதெல்லாம் மோஸ்ட் பாப்புலர். இந்த கோர்ஸ் பாருங்கள், இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக்கான ஸ்பெஷல் பில்டிங் தான் இது. இது சொல்லப்போனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது. இந்த கேம்பஸ் ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால நம்ம ஊரில் வந்து கேன்டீன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இங்கே இந்த மாதிரி ஃபுட் ட்ரக்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கங்கே. இந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து 8th பொசிஷனில் தான் வருது. அதே மாதிரி இங்கே இருக்க ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் மாறும். அதே மாதிரி இன்ஸ்டேட்டுங்கிறாங்க, அவுட் ஸ்டேட் அப்படிம்பாங்க. அதாவது வாஷிங்டன் ஸ்டேட்குள்ளார இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு விலை வந்து ரொம்ப கம்மி. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 to 15,000 ஒரு வருஷத்தில் படிச்சுட்டு வந்துடலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு. இதே வந்து வெளி ஸ்டேட்லேருந்தோ இல்லை வெளி கண்ட்ரீஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $40,000 ஆகும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஜார்ஜ் வாஷிங்டன், ஸோ அவரோட சிலையை தான் வச்சுருக்காங்க. இவர் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபர்ஸ்ட் ஃபார்மல் பிரசிடென்ட்.
பாருங்க நானோ இன்ஜினியரிங் அண்ட் சயின்சஸ்க்கான ஒரு தனி பிளாக் தான் இது வந்து இப்போ எமர்ஜ் ஆகிற ஒரு நியூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால பில்டிங்கே வந்து நல்லா புதுசாக இருக்குது நம்மலாம் வந்து இது ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம் ஆனால் இது வந்து இங்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாகவே வச்சுருக்காங்க நடந்து போற மாதிரி இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஹோல் கேம்பஸோட ஒரு சென்டர் பீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு பேர் வந்து ட்ரம் ஹெல்லர் ஃபவுண்டெயின் இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிக்னேம் வந்து ஃப்ரெஷ் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து இது ஒரு ரேகிங் மாதிரி அதாவது வந்து சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் வந்து இந்த ஃபவுண்டெயினில் பிடிச்சி தள்ளி விடுவாங்களாமா ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லாம் இருந்திருக்கு பட் இப்போ அதெல்லாம் இல்லை தூக்கிட்டாங்க ஏன்னா அது லீகல் இல்லை பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு இப்போ நம்ம ஆக்சுவல் கேம்பஸ் ஒரு 20 நிமிஷம் நடந்து ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா இந்த ஸ்டேடியத்தை பார்க்க தான் வந்திருக்கோம் இது வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியோட சேர்ந்த ஒரு பகுதி தான் இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்காங்க இந்த ஸ்டேடியம் பேரு ஹஸ்கி ஸ்டேடியம் அதுக்கு தான் இப்போ நடந்து வந்திருக்கோம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நீங்களே பாருங்க ஸோ இந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி இருக்கு இந்த பிரம்மாண்ட ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க 70,000 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளே இருக்குது இங்கே வந்து நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் கேம்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது குறிப்பாக வந்து டென்னிஸ் பேஸ்கெட் பால் பேஸ்பால் வாலிபால் எல்லாமே இருக்குது இங்கே யூஎஸில் அது ஃபேமஸாக இருக்கிறது வந்து சாக்கர் கேம் தான் ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேடியம் தான் இது இந்த கேம்பஸ் நடந்தால் நடந்து போய்கிட்டே இருக்குது முடியவே இல்லை இங்கே பாருங்கள் ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லாம் வந்துட்டு போகிறதுக்கு கேம்பஸ் நடுவுலேயே வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ஸ் நிறையா ஆக்சுவலி பார்த்தேன் நான் வர வழியிலே பார்த்தேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்த இந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் டூரை சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்கள் எல்லோரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்